வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் 7, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 9:00 ஓப்பன் ஆகிட்டு 50:58, 59 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டேயை விட இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் இருக்குது. ப்ரீவியஸ் டே 5030 ரேஞ்சில் ஃபினிஷ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகும்போது செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே வந்துட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 5057 பை பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5069.64 இருக்குது. ஸோ 5070 வருதா. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 5082.29. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம 5057 வந்திருக்க இந்த பை கால் 5070 போகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ட்ரேடிங் பண்ணுறது வந்து இந்த 5000 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. எப்போயுமே 5000க்கு கீழே போச்சுன்னா டக்குன்னு ரெக்கவரி கொடுக்குது மார்க்கெட் வந்து. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே நாங்கள் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரேஞ்சை டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிடுது. கீழே போகிற ஒவ்வொரு இடையும் 5000 தோற ஒவ்வொரு இடையும் ஆக்சுவலி யார் வேணாலும் பை பண்ணலாம் அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து சுச்சுவேஷன் இருக்குது. ஈவன் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா 5000 பிரேக் அவுட் பண்ணி கீழே கூட போச்சு, டவுன் சைட் போனாலும் மறுபடியும் ரெக்கவரி கொடுத்து மேலே தான் வந்து வருது. அதே மாதிரி மேலேயும் சட்டன் 5100 அதெல்லாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். 5000 to 5100 ரேஞ்சுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. எந்த சைடும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு ஒன் சைடாக வந்து போகவே இல்லைன்னு மார்க்கெட் வந்து. ஸோ இதை இன்பிட்வீனில் தான் வந்து நம்மளும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ராடேக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் போதும், நம்மளால் வந்து வாலட்டைல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ட்ரி எடுத்து டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டில் என்னென்னா நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா பை பண்ணணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் சஜஷன் பண்ணும். மீன்வேல் அதே தான் செல் காலுக்கும், டவுன் சைடுக்கும் வந்து எந்த இடத்துல செல்லிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லிடும். அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு 12:00 இல்லாட்டினா 5 PM இதான் வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி 12 PM அப்புறம் வர கால் என்ன அப்படின்றதையும் ஷோ பண்ணுறோம். பட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து ஒரு நல்ல கால் வந்துச்சு. ஸோ ஒரு பை கால் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே கிடச்சிச்சு. ஸோ இந்த காலே உங்களுக்கு ஓப்பனிங் ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி, அதாவது மார்னிங் ட்ரெண்ட் என்ன, இன்றைக்கி மார்னிங் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை ஷோ பண்ணலான் தான் மார்னிங் காலே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். மார்னிங்கில் ஓப்பனிங்கில் வந்த பை கால் பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சிலே தான் வந்து இருந்துச்சு ஒரு 11:00 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சடனாக ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி 5070 ரேஞ்சை தாண்டிச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. நான் சொன்னேன்ல 5100 ரேஞ்சு வரைக்கும் தான் மேலே போகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 12:00 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் 12:00 வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 5077 செல் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து இப்போ ஆஃப்டர்நூன் 12:00 வரைக்கும் பையிங் ட்ரெண்டாக இருந்தது, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு செல் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 5077 செல் பண்ணலான்றனால கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது 5064.31 வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்துருக்கு. ஸோ 5077 வந்தது 5064 போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5077 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து 12:32, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.